மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ளது காஞ்சாபுரம் அத்திக்கோவில். இங்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தென்னை, மா, பலா, வாழை பயிரிடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து இறங்கும் காட்டு யானைகள் அத்திக்கோவில் பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்து அங்குள்ள மரங்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வருகின்றன. காட்டு யானைகள் தென்னை உள்ளிட்ட மரங்களை சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாக உள்ளதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் யானைகளை விரட்ட ஒலி எழுப்பும் கருவியை வனத்துறையினர் பொருத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். யானைகள் மற்ற காட்டு விலங்குகள் நடமாட்டத்தை ஒலி எழுப்பான் மூலம் செய்தி குறுஞ்செய்திகள் மூலம் தகவல்களை வெளியிடுகிறார்கள் என சில பகுதிகளில் கூறப்பட்டு வருகிறது. அதேபோல் இந்த பகுதியிலும் ஏற்படக்கூடிய நடமாட்டத்துக்களை கண்காணித்து ஒலி எழுப்பி விவசாயிகளை ஒரு தகுந்த விழிப்புணர்வோடு இருந்து தங்களுடைய உடைமைகளையும் பொருட்களையும் சேதங்களிலிருந்து தவிர்ப்பதற்கு அரசு ஒரு தகுந்த நடவடிக்கையை ஏற்படுத்தி தரும்படி மக்களின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். காட்டு யானைகளால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் விவசாயி சடையாண்டி தனது வேதனையை ஆதங்கத்துடன் பகிர்ந்து கொண்டார். வனவளங்கால நிறைய எங்களுக்கு விவசாயிகளுக்கு சேதமாகுது, அடிக்கடி வெளியே வருது. முன்னெல்லாம் ஆடு மாடுலாம் உள்ளே மேய்ஞ்சிச்சு, ஆடு மாடு மேய்ஞ்சதுனால இந்த வனவளங்கு இந்த ஆடு மாடை பார்த்து மேலே தள்ளி போயிடுது. இப்போ ஆடு மாடு மேயாததுனால தன்னால் கீழே வந்துடுது. காட்டுவாசியில் ஆடு மாட்டை உள்ளே விடக்கூடாதுன்னு அவங்க அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க. நாங்கள் 18 ஆட்டை வெளியே வந்தோம், ஆனை தன்னால் வெளியே வந்துடுது. ஆனை ஒன்றும் செய்ய முடியல. காட்டு யானைகளால் உயிர் பலி ஏற்படுவதற்கு முன்பு அரசு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார் விவசாயி கணேசன். மூணு யானை வந்து உள்ளே இறங்கி எங்கள் தோப்பில் இருக்க பிளாக்காய், ஒரு தென்னை மரத்தை சாய்ச்சிருக்கு, மாங்கு பூவில் பூரா ஒடிச்சிருக்கு. இது இப்படி நாலு இடங்களில் வந்து இப்போ ரோட்டு மார்க்கமாக வந்துருச்சு. நீ எங்கள் உள்ளே இருக்க காவலுக்கு இருக்க ஆட்களுக்கோ இல்லை உயிர் சேதம் மனுஷரோட உயிர் சேதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விளைநிலங்களுக்குள் புகுந்து காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருவது தொடர்ந்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையினரும் இதனை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே காசாபுரம் பகுதி விவசாயிகளின் ஒரே கோரிக்கையாக உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து செய்தியாளர் ஜெயலாணி, நியூஸ் 7 தமிழ்.